வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இன்னைக்கு நம்ம சிக்கன் மட்டன் சுவையில் அருமையான மீல் மேக்கர் பெப்பர் கிரேவி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் இதை ட்ரையாக வறுவலாகவும் பண்ணலாம், கிரேவியாகவும் பண்ணலாம். டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும். சாதத்தோட சப்பாத்தியோட எல்லாத்துக்குமே பொருத்தமான ஒரு மீல் மேக்கர் கிரேவி. வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் நான் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு வச்சுருக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதில் மெஷரிங் கப்பால் 2 கப் அளவுக்கு நான் மீல் மேக்கர் எடுத்திருக்கேன். அந்த மீல் மேக்கரை இதில் சேர்த்துட்டு நல்லா அந்த தண்ணியெல்லாம் அழுத்தி விட்டுக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க, கொதிக்க வைக்கக்கூடாது. தண்ணி கொதிச்சு மட்டும் வந்தால் போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா நம்ம இதை அழுத்தி விட்டுட்டு மூழ்கிற மாதிரி நல்லா பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு ஊற விட்டிங்கன்னா அந்த மீல் மேக்கர் நல்லாவே ஊறி வந்துடும். இந்த மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு முறை கலந்து விட்டு 5 நிமிஷத்துக்கு இந்த மீல் மேக்கரை ஊற விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷமாக மீல் மேக்கர் நல்லாவே ஊறி வந்துடுச்சு. இப்போ எடுத்து காமிக்கிறோமா, நல்லா சாஃப்டாகிடுச்சு பாருங்கள். இப்போ இது சூடாக இருக்கும், நம்மளால் கை வச்சு புழிய முடியாது. இதை ஒரு 2 தண்ணி போட்டு நல்லா கழுவிக்கோங்க. அப்போ தான் அந்த மீல் மேக்கரில் இருக்கிற வாசனை எதுவுமே இருக்காது. நல்லா கழுவிட்டு தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா ஒட்ட புழிஞ்சிட்டு எடுத்துக்கணும். இப்போ இந்த மீல் மேக்கர் பாருங்கள், நல்லா 2 தண்ணி போட்டு கழுவிட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துட்டு தண்ணியே இல்லை பாருங்கள். இந்த மாதிரி நல்லா புழிஞ்சு எடுத்துக்கணும். இப்போ நம்ம மீல் மேக்கர் ரெடி பண்ணியாச்சு. இப்போ கிரேவி பண்ண ஆரம்பிக்கலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கேன். இந்த கடாயை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இப்போ நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ நம்ம மசாலா ஒன்று வறுத்து அரைக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன். இதில் மிளகோட காரம் தான் அதிகமாக இருக்கணும். அது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு 3 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். நம்ம இதை எண்ணெய் எதுவுமே சேர்க்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அந்த சோம்பு எல்லாம் படப்படன்னு பொறிஞ்சு வரும், அது வரைக்கும் வறுத்து விட்டிங்கன்னா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கலர் கொஞ்சம் மாறிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சு பவுடர் பண்ணிக்குவாங்க. இப்போ கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். தாளிக்கிறதுக்கு 4 கிராம்பு, 2 துண்டு பட்டை, கொஞ்சமாக சோம்பு சேர்த்துட்டு பொரிய விட்டுடலாம். இப்போ மசாலா எல்லாமே நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியை கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம். நீங்கள் வெங்காயம் சேர்க்கும்போது உங்கள் கிரேவி தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் பாருங்கள் கலர் நல்லா மாறிட்டு வதங்கி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துட்டு அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கும்போது தக்காளியும் குழஞ்சி வதங்கிடும், இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போயிடும். இப்போ நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ தக்காளி வதங்கிடுச்சு, அது கூடவே இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போயிட்டு நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். நான் மிளகாத்தூள் சேர்க்கலை. நம்ம அதை மிளகுலாம் வறுக்கும்போது மிளகாய் வறுத்து அரைச்சிட்டதுனால மல்லித்தூள் மட்டும் சேர்த்துருக்கேன். அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மசாலா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம மீல் மேக்கர் ஊற வைக்கும் போதே உப்பு சேர்த்துருக்கும், அதில் கொஞ்சம் உப்பு ஏறி இருக்கும். அதனால் குறைவாகவே உப்பு சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப கரிப்பாயிடும். இப்போ அந்த உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மீல் மேக்கரை இதில் சேர்த்துட்டு இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா எல்லாம் மீல் மேக்கரோட ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுட்டேன். இப்போ இதில் நான் 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு நான் கொஞ்சம் திக்கான கிரேவி மாதிரி பண்ணுறதால தண்ணி கொஞ்சம் குறைவாக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் கிரேவி எந்த கன்சிஸ்டன்சிக்கு பண்ண போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. நம்ம ஏற்கனவே மீல் மேக்கர் நல்லா சாஃப்டாக நமக்கு வெந்து போய் தான் இருக்குது. இந்த மசாலாவுமே நல்லா வதக்கிட்டோம். எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்றதுக்காக அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 1-10 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா கொதிக்க விடுங்க. நமக்கு கிரேவி ரெடி ஆகிடும். ரொம்பலாம் டைம் எடுக்காது, 10 நிமிஷம் இருந்தால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷமாக வச்சுருந்தேன். கிரேவி நல்லா திக்காக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எல்லாமே ஒன்றா சேர்ந்து வந்துட்டு கடலுமே நல்லா மாறி வந்துருச்சு. இது நீங்கள் சப்பாத்தியோடையோ சாதத்தோடைய பிளெயின் சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு கூடவே ரொம்பவே நல்லாயிருக்கும். கடைசியாக இதில் கொஞ்சமாக பொடியை நறுக்கணும், மல்லி இலையை சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். நமக்கு நல்ல சுவையான மீல் மேக்கர் பெப்பர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கறி சுவையில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் என்னோட அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.